ஹே மக்களை, நம்ம வந்து நேற்று பிடிச்சிட்டு வந்தோம் ரெண்டு தேனி. அதில் ஒரு பெட்டி வந்து இங்கே வச்சிருக்கேன், ஒரு பெட்டி வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கேன். ஸோ ஒரு பெட்டி இப்போ வந்து காலையில் ஓப்பன் பண்ணி விட்டு இன்னொன்று வந்து ஓப்பன் பண்ணல, அதை ஓப்பன் பண்ணுறது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, காலையில் ஓப்பன் பண்ணி விட்டேன், நான் வீடியோ எடுக்காமல் சும்மா ஓப்பன் பண்ணி விட்டேன். ஆனால் அது ஓப்பன் பண்ணி விட்டதோடு எல்லையும் பறந்து வந்து இங்கே பாருங்க, எல்லாம் பலகை கீழே வந்துருக்குது. இங்கே வேறு பெட்டி வந்து மேலே இருக்குது. ஸோ பார்ப்போம், லேட்டாக ஒரு 5-10 நிமிஷம் இருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கீழே வந்து இருக்கிறது எல்லாமே லேட்டாகி மேலே போகுது அப்படின்னு பார்ப்போம். போவாடி போனால் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். ஒரு முட்டி ஒன்று சரி வச்சு பிடிச்சிக்கணும். ஸோ மக்கள் இப்போ ஒரு 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் இன்னும் பெட்டி உழுவு போகுதில்லை, அரைவாசி வந்து வெளியே தொங்கிருக்கு. சிலது வந்து பெட்டி உழுவு இருக்குது, உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, பெட்டி இருந்த லொக்கேஷனை கொஞ்சம் மாற்றி வச்சுட்டு அந்த இடத்துக்கு வந்து இப்போ அந்த ஒரு தொங்கிக்கிட்டு இருந்துச்சு நிறைய பழைய கீழே, அங்கனைக்கு வந்து புது பெட்டி ஒன்று வச்சுருக்கேன், அது உழுவு போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் கொஞ்சம் நேரம். இப்போ பார்த்தீங்கன்னா பழைய நம்ம பிடிச்சிட்டு வந்த பெட்டி. ஸோ அதுலேயும் ஈ இருக்குது. இங்கே பாருங்க, உள்ளுக்கு ஈ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்ல தெரியல எனக்கு. இங்கே பாருங்க, வாய்க்கட்டில் இருக்குது, உள்ளுக்குள்ளதில் அரைவாசி இல்லை முக்கால்வாசி வெளியே வந்துட்டேன். நான் இங்கே போக புது பெட்டி ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அது உள்ளுக்கு போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம், அது உள்ளுக்கு போகுதா இல்லை இப்போ இதுக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்து ஏன்னா கஷ்டப்பட்டு மிச்சு தூரம் போய்ட்டு பிடிச்சிட்டு வந்தது, அதுக்குள்ள போகிறதுக்கு இல்லாது பார்த்துட்டு மற்ற பெட்டி இன்னும் போய்ட்டு பார்க்கல, மற்ற பெட்டி என்ன நடந்திருக்குன்னு. ஸோ அதையும் போய்ட்டு பார்க்கணும்.